உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பிரிண்டிங் டெக்னாலஜி பயிற்சிகள் பெற டிவிஎஸ் டோல்கேட்டில் உள்ள ஆசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜி. பிரஸ் அசோசியேட் 1 மாத பயிற்சி, ப்ரீ பிரஸ் டிசைனர் 3 மாதம், டிசைனர் கம் பிரிண்டர் 6 மாதம், டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி 1 வருட பயிற்சி ஆகிய பயிற்சிகள். உடனடி வேலை வாய்ப்புள்ள பிரிண்டிங் டெக்னாலஜி துறைக்கு தமிழகம் முழுவதும் பயிற்சி நிறுவனம் துவங்க தொழில் முனைவோர்கள் தேவை. உங்க சம்பளத்தை நீங்க டிசைட் பண்ண, உங்க வாழ்க்கையை நீங்களே டிசைன் பண்ண ஆசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜி, காஜாமியான் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ், டிவிஎஸ் டோல்கேட், திருச்சி. கான்டாக்ட் 9448-79282. நவராத்திரி விழாவானது இந்தியா முழுக்க மிக விமர்சனையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நவராத்திரி விழா என்பது நவராத்திரியோட 9 நாட்கள் 9 இரவுகள் கொண்டாடுவதை தான் வந்து இந்த நவராத்திரி என்று அழைக்கின்றோம். இந்த பண்டிகையை, இந்த நவராத்திரி விழாவில் என்ன முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னா, 9 தேவிகள் வழிபடப்படுறாங்க. அதில் ஆதிலட்சுமி, தனலட்சுமி, சந்தானலட்சுமி, தானியலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, கஜலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி என்று இந்த அஷ்டலட்சுமிகளுக்கு முதல் 8 நாட்கள் வந்து அர்ப்பணிக்கப்படுகின்றன. மகா நவமி என்று சொல்லப்படுகின்ற 9ஆம் நாள் வந்து ஹயக்ரீவரோட மடியில் அமர்ந்திருக்கும் லட்சுமிக்கு அந்த பண்டிகை அர்ப்பணிக்கப்படுகின்றது. இதில் எப்படி பொதுவாக இந்த நவராத்திரி விழாவில் வந்து 3, 5, 7, 9 என்ற படிகள் இருக்கும். இதில் வந்து ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரை உள்ளதை ஒவ்வொரு படியிலையுமே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல் மிருகங்களாகி எப்படி நம் தேவர்கள் ஒரு கடவுள் அந்த இறைநிலையோடு ஒன்றக்கூடிய தன்மையை உணர்த்துவதாகத்தான் இந்த நவராத்திரி விழாவில் அதை உணர்த்துவதாக பல்வேறு பொம்மைகள் வைத்து வழிபடப்படுகின்றன. இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 நாள்கள் வந்து துர்கையம்மன் ரூபத்திலையும், அடுத்த 3 நாள் வந்து மகாலட்சுமியோட அவதாரங்களையும், அடுத்து கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியின் ரூபங்களாக நமக்கு காட்சி தருவார். இந்த துர்கையோட 9 உருவங்களில் முதல் நாளில் மகேஸ்வரி ரூபம், 2வது நாளில் கௌமாரி ரூபம், 3வது நாளில் வந்து வராகியம்மன் ரூபம், 4வது நாள் மகாலட்சுமி தோற்றம், 5வது நாளில் வந்து வைஷ்ணவி தேவி ரூபம், 6ஆம் நாள் இந்திராணியாக காட்சி தருவாள், 7ஆம் நாளில் வந்து சரஸ்வதியாக அருள்வாள், 8ஆம் நாளில் வந்து நரசிம்ஹ ரூபம், 9வது நாளில் சாமுண்டியாக தோற்றமளிப்பார். இந்த விஷயத்தை தான் வந்து கோலாகலமாக பொதுவாக இந்துவில் இந்த ஒரு பாரம்பரியமான சம்பிரதாயத்தை பின்பற்றுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மனித பிற்பாடோட
ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா இறைநிலையோட ஒன்றக்கூடிய ஒரு தத்துவம் தான். அந்த விஷயத்தில் இப்போ இதில் நம்ம இங்கே இப்போ பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை மாநகராக இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியில் குமரநகரில் அமிர்தவள்ளி பெரியசாமி தம்பதியினர் இல்லத்தில் இங்கே இருக்கின்றோம். இங்கே வந்து இந்த கொலுவை வழிபடுவதற்காக வழக்கறிஞர் சித்ரா கீர்த்தனா எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. இதில் இந்த ஒரு படியிலிருந்து 9 படிகள் இங்கே இருக்குது. இதில் முதலாவது கீழே இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து ஓரளவு உயிர் பொருட்களான புல் செடி கொடிகள்லாம் வந்து கீழே வந்து மண்ணில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இது தாவர பொம்மைகள் வைக்கப்படும். இரண்டாவது படியில் வந்து இரண்டு அறிவு கொண்ட நத்தை சங்கு போன்ற பொம்மைகள் வைக்கப்படும். மூன்றாவது படியில் வந்து மூன்றரை உயிர்களான எறும்பு ஊறும் உயிரின பொம்மைகள் வைக்கப்படும். நான்காவது படியில் நண்டு வண்டு பொம்மைகள் வைக்கப்படும். ஐந்தாவது படியில் ஐந்தறிவு கொண்ட 4 கால்கள் உள்ள விலங்குகள் பொம்மைகள் வைக்கப்படும். ஆறாவது படியில் 6 படித்த மனிதர்கள் அதெல்லாம் வைக்கப்படும். அந்த மனிதர்களுக்காக தான் இப்போ நிறைய வந்து இப்போ இந்த கொழு பொம்மையிலே நிறைய செட் பொம்மைகளாகவே வந்துருச்சு. செட்டியார் கல்யாணம், கிரிக்கெட் செட், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த திருமண கோலங்களில் உள்ள விஷயங்கள் அப்படின்ருக்கு. 7வது படிக்கு மேலே வந்து மகரிஷியோட பொம்மைகள் இருக்கும். 8வது படியில் தேவர்கள், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தேவர்கள் பொம்மைகள்லாம் இதில் காட்சி இருக்கும். 9வது படியில் பிரம்மா விஷ்ணு போன்ற மும்மூர்த்திகள், அவர்களோட தேவியர்களான சரஸ்வதி லட்சுமி பார்வதி பொம்மைகள் இருக்கும். நடுவில் வந்து ஆதிபராசக்தி வைக்கப்படும். அவ்வகையில் வந்து நவராத்திரி விழா கொண்டாட்டமானது ஒரு கோலாகலமாக இருக்கின்றது. இதோட தாத்பரியம் இன்று வந்து வெகு சிறப்பாக இருக்கும். இதில் இந்த மாதிரி உணர்ந்து செய்யும் பொழுது நம்ம எப்படி ஒவ்வொரு படிநிலையாக உயர்ந்தோம், அந்த இறைநிலை அடைவதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரியோட ஒரு முக்கியமான ஒரு தன்மையாக இருக்கின்றது. இது எல்லா இடத்துலையுமே வந்து இதை வந்து வழிபடுவாங்க. அந்த இடத்துல வந்து இந்த நவராத்திரி விழா ஒரு முக்கியமான விழாகவே பார்க்கப்படுகின்றது. இப்போ இந்த ஒரு நல்ல ஒரு பதிவு, நவராத்திரி விழாவை ஒரு சிறப்பான ஒரு விழாவாக பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய தென்கிண்ணம் யூடியூப் சேனலுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். யோகாசிரியர் விஜயகுமார்.